நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புத ரேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலியமாக நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவீங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புத ரேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. மாதாவ வேண்டிக்கிட்டு ஜபமால போட்டுக்கிட்டு கால்நடையா நடந்து வந்தோம் நாங்க. மாதாவ வேண்டிக்கிட்டு ஜபமால போட்டுக்கிட்டு கால்நடையா நடந்து வந்தோம் நாங்க. மாதாவும் திருமுகத்தை பார்த்தாலே போதுமுங்க, மாதாவும் திருமுகத்தை பார்த்தாலே போதுமுங்க. மனதின் கவலை எல்லாம் மறைந்தே போகுமுங்க. தங்கத்தே பவனியிலே அழகாய் வீற்றிருக்கும் மாதேவன் இயேசுவின் மகிமையின் தாய் நீயே. தங்கத்தேர் பவனியிலே அழகாய் வீற்றிருக்கும் மாதேவன் இயேசுவின் மகிமையின் தாய் நீயே. மாதாவும் தேரை தூக்கி கிரிவலம் போகையிலே வெள்ளம் போல் பெருகுதம்மா, அம்மாவின் மகிமை எல்லாம் வெள்ளம் போல் பெருகுதம்மா. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மழைமலை தாயே பாடுவோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மழைமலை தாயே வாழ்க.
மாச இரவினிலும் முதல் சனி இரவினிலும் மரியே உன் புதுமை கண்டோம். பௌர்ணமி இரவினிலும் அமாவாசை இரவினிலும் முதல் சனி இரவினிலும் மரியே உன் புதுமை கண்டோம். மகன் இயேசுவின் நற்கருணை பவனியிலே கருணை பவனியிலே சொல்லொன்னாருள் வரங்கள் என் மீது பொழியுதம்மா. சொல்லொன்னாருள் வரங்கள் என் மீது பொழியுதம்மா. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மழைமலை தாயே வாழ்க. மாதாவை வேண்டிக்கிட்டு ஜபமால போட்டுக்கிட்டு கால்நடையா நடந்து வந்தோம் நாங்கள். மாதாவை வேண்டிக்கிட்டு ஜபமால போட்டுக்கிட்டு கால்நடையா நடந்து வந்தோம் நாங்கள். மாதாவும் திருமுகத்தை பார்த்தாலே போதுமுங்க. மாதாவும் திருமுகத்தை பார்த்தாலே போதுமுங்க. மனதின் கவலை எல்லாம் மறைந்தே போகுமுங்க. இதோ இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்றைய நாளிலே நாங்கள் எங்கள் புனிதையின் எங்களுக்கு பாதுகாவலியாக இருக்கின்ற குழந்தை தெரசாமான் உருவத்தை தாங்கியிருக்கின்ற இந்த தேரை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. மேலும் இதை நாங்கள் எங்கள் தோள்களில் சுமந்து வலம் வரும்போதெல்லாம் நாங்கள் வேண்டி நிற்கின்ற ஒவ்வொரு வேண்டுதல்களையும் நிறைவாக கேட்கவும் அதை எங்களுக்கு இறைவனிடமிருந்து பெற்றுத்தரவும் உண்மையும் என்று ஆடுகின்றோம். மேலும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த நாளிலே நாங்கள் எப்போதும் உண்மையிட வேண்டி நிற்கின்ற
எல்லா விதமான ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் எங்களுக்கு பொழிந்து உமது ஆசீரால் எங்களை நிரப்பியருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். Thank you.
அதனை வாழ வைக்க முடியும். அதுபோலதான் சிறு சிறு வழிகளில் குழந்தை தெரேசால் புனிதையானாலும் அன்புதான் இவளின் முதல் வழி. குத்துவிளக்கு ஏற்றுதல். நினைக்கின்ற பெற்றோர்கள் பலர். ஏனென்றால்
வலிக்காது அடிபடாது என்று கருதி கொண்டு தவழ்கின்ற வயதிலே நாம் துன்பம் என்றால் என்ன என்பதை கற்றுக் கொடுக்க மறக்கின்றோம் மறுக்கின்றோம். என் குழந்தை கட்டாந்தரையில் தவழ வேண்டும், அவன் முட்டையில் கீரல்கள் விழ வேண்டும் என்று விரும்புகின்ற பெற்றோர்கள் சிலர். ஏனென்றால் தவழ்கின்ற வயதிலே துன்பம் என்றால் என்ன என்பதை ஏற்றுக்கொண்டு தவழ வேண்டும், அல்லது நான் தவழ்வதை விட்டுவிட்டு எழுந்து நடக்க வேண்டும் என்று அந்த குழந்தையை நடப்பதற்கு கூட வாய்ப்பு உள்ளது. இது போன்ற நாம் கூறிக்கொண்டே போகலாம். எனவே பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு நிபந்தனையற்ற கடவுள் பக்தி, அன்பு, பரிவு, பாசம், இரக்கம், பணிவு, கனிவு, முயற்சி, சுதந்திரம் இவைகளை கற்றுக் கொடுங்கள். எந்த பிள்ளைகளும் பெற்றோர்களை நிந்திக்க விட மாட்டார்கள். இவைகளை வார்த்தைகளால் கூறுவதை விட வாழ்கின்ற வாழ்க்கையினால் எடுத்துரைப்பது பெற்றோர்களின் தலையாய கடமை. ஏனென்றால் தாயை போலத்தான் பிள்ளை, நூலை போலத்தான் சேலை. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் என்பது மண்ணில் பிறக்கையிலே, அது தீயவராவதும் நல்லவராவதும் பெற்றோரின் வளர்ப்பினிலே. எந்த விதையை விதைக்கின்றோமோ அதையே அறுவடை செய்கின்றோம். குழந்தைகளுக்கு நாம் சிறிய வயதில் எதை கற்றுக் கொடுக்கின்றோமோ அது அவர்கள் மனதில் ஆழமான தாக்கத்தை உருவாக்கும். அந்த தாக்கமானது ஒருவனை உயர்ந்த நிலைக்கும் அழைத்து செல்லும், ஒருவனை தாழ்ந்த நிலைக்கும் அழைத்து செல்லும். எனவே நாம் எவற்றை கற்றுக் கொடுக்கின்றோம் என்று சிந்திப்போம். இறையசுவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய நவநாள் திருப்பலிக்காக நம்மோடு திருப்பலி நிறைவேற்ற நமக்காக ஜெபிக்க இரண்டு அருட்தந்தையர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். ஆகவே இந்த நேரத்திலே அருட்தந்தை பீட்டர் ஜெரால்ட் மற்றும் அருட்தந்தை பெர்னார்ட் அவர்களை நம்முடைய பங்கின் சார்பாக இந்த நவநாள் திருப்பலிக்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன். கரம் தட்டி நாம் இவர்களை வாழ்த்துவோம். அன்றுமிக்கருளை இந்த நாளிலே சிறப்பாக இந்த திருப்பலியினுடைய திருவெளிப்பாட்டை மேலும் இந்த நாளை சிறப்பிக்கின்றவர்கள் சந்தன மாதா அன்பியத்தார், லூர்து மாதா அன்பியத்தார், சலேத் மாதா அன்பியத்தார், காணிக்கை மாதா அன்பியத்தார் மற்றும் ஃபாத்திமா மாதா அன்பியத்தார். இந்த அன்பியத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்ப கருத்துகளுக்காக சிறப்பாக இந்த நவநாள் திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். மேலும் இன்றைய நாளிலே நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றவர்கள் சிறப்பாக குழந்தை தரசம்மாளுக்கும் மாதாவுக்கும் நன்றியாக, இருதய மேரி ஜோசப் லிபின் குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், பெரிய நாயகதாஸ் மேரி சுபான் நினைத்த காரியம் நிறைவேற குழந்தை தரசம்மாளுக்கு நன்றியாக, செல்வம் அற்புதம் குடும்பத்தார் குழந்தை தரசம்மாளுக்கு நன்றியாக, ஆரோக்கியதாஸ் அல்ஃபினா குடும்பத்தார் குழந்தை தரசம்மாளுக்கு நன்றியாக, எம் அந்தோனிராஜ் குழந்தை தரசம்மாளுக்கு நன்றியாக, ஜெரோமியாஸ் மரிய வினீட்டா இன்ஃபென்ட் ஆல்டோ குடும்பத்தார் குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும், பிரேம் ஷீபா குடும்பத்தார் குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும், திருத்துவம் ராணி குடும்பத்தார் குழந்தை தரசம்மாளுக்கு நன்றி திருப்பலியாகவும், பாஸ்கா மேரி இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக குழந்தை இயேசுவுக்கும் குழந்தை தரசம்மாளுக்கும் நன்றியாகவும், கணேசன் கேத்தரின் தேவ் ஹரிஷ் பவுல் தேவ் குடும்பத்தார் குழந்தை தரசம்மாளுக்கு நன்றியாகவும் இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். மேலும் இந்த திருப்பலியிலே மரித்த மேரி குவினி, மரித்த சுசைராஜ் குழந்தை சாமி பாப்பம்மாள் சுசையம்மாள், மரித்த எக்ஸ்எக்ஸ் ஆண்டனி, மரித்த கொஞ்சிஸ் ரஞ்சிதம் பால்ராஜ் டெல்ஃபின் ராஜ், மாசில்லாங் குழந்தைகளுக்காகவும், தாஸ் இருதய மேரி உடைய ஆண்களை பாற்றிக்காகவும், யாரும் நினையாத ஆத்துமாக்கள் ஒத்தரைக்கும் ஸ்தலத்தில் இருக்கின்ற அனைத்து ஆத்துமாக்களுக்காகவும் இத்திருப்பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மரணிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சொல்லாலும் செயலாலும்
கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுது கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மாட்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாடு கழித்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். சிறப்பாக இந்த வேளையிலே நமது பங்கிற்கு அனைத்து குடும்பங்களையும் பெற்றோருடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக, சிறப்பாக அவங்களை வழிநடத்துகின்ற பங்கு தந்தை அவர்களுடைய கருத்துக்களுக்காகவும், உடல் உள்ள சுகத்திற்காகவும், மேலும் உதவி பங்கு தந்தைக்காகவும், அவரது கருத்துக்களுக்காகவும், நமது பங்கை நிறைவாக ஆண்டவர் வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், திருப்பலில் பங்கேற்று ஜெபிக்கும் அனைவரையும்
ஆண்டவர் தனது அருட்கரத்தால் ஆசீர்வதிக்க வேண்டி நாம் சிறப்பாய் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் கொடுப்போம் இறைவா முதாட்சி எளியோருக்கும் சிறுவருக்கும் புரியதாகும்படி செய்தீரே உடைய தெரசாவின் சிறுவழியை நாங்களும் பின்பற்ற செய்து அவரது பரிந்துரையாலும் நிலையான ஆட்சியை எங்களுக்கு உறுதியுடன் வெளிப்படுத்துவீராக உம்மோடு தூயாவியார் என்று பிள்ளைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீங்களா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் அசக முன்னுரை என் மீட்பர் வாழ்கின்றார் என்றும் இறுதியில் என் மண்மேல் எழுவார் என்று யோபு கூறுகிறார் மேலும் இறந்தவர் உடலோடு மீண்டும் உயிர்த்தெழுவார் என முதல் முதலில் நம்பியவர் யோபுதான் எனவே தனது தோல் அழிக்கப்பட்டாலும் தன் சதையோடு இருக்கும்போது கடவுளை காண்பேன் என கூறும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம் முதல் வாசகம் என் மீட்பர் வாழ்கின்றார் இறுதியில் மண்மேல் எழுவார் யோபு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 21 முதல் 27 முடிய என் மேல் இறங்குங்கள் என் நண்பர்கால் என் மேல் இரக்கம் கொள்ளுங்கள் ஏனெனில் கடவுளின் கை என்னை தண்டித்தது இறைவனைப் போல் நீங்களும் என்னை விரட்டுவது ஏன் என் சதையை நீங்கள் குதறியது போதாதா ஓ என் வார்த்தைகள் இப்பொழுது வரையப்படலாகாதா ஓ அவை ஏட்டு சுருளில் எழுதப்படலாகாதா இரும்பு கருவியாலும் ஈயத்தாலும் என்றென்றும் அவை பாறையில் பொறிக்கப்பட வேண்டும் ஏனெனில் என் மீட்பர் வாழ்கின்றார் என்றும் இறுதியில் மண்மேல் எழுவார் என்றும் நான் அறிவேன் என் தோல் இவ்வாறு அழிக்கப்பட்ட பின் நான் சதையோடு இருக்கும்போதே கடவுளை காண்பேன் நானே அவர் என் பக்கத்தில் நிற்க காண்பேன் என் கண்களே காணும் வேறு கண்கள் அல்ல என் நெஞ்சம் அதற்காக ஏங்குகின்றது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி Bye.
அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 19 21 முடிய மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள், அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். மிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அனைவரும் நாம் ஒரே குடும்பமாக பெற்றோர் பிள்ளைகளுக்கு எவ்வாறு நற்செயலை விதைக்கும் விளைநிலங்களாக இருக்கிறார்கள், இருக்க வேண்டும். நாம் எப்படி அவர்களை தயார்படுத்த வேண்டும் என்பதை சற்று நேரம் சிந்திப்போம். கிரேசன் பார்ந்தவர்களே, இன்றைய நவீன உலகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டத்தில் குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா ரோபோக்களாக இருக்கின்றார்கள். ஏன் ரோபோக்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, காலையில் எழுந்திருக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, திரும்பவும் 4 மணிக்கு வராங்க, 4 மணிக்கு வந்தவுடனே டியூஷன், டியூஷன் முடிஞ்சவுடனே ஹிந்தி டியூஷன், ஹிந்தி டியூஷன் முடிஞ்சவுடனே டான்ஸ் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ் முடிஞ்சவுடனே மியூசிக் கிளாஸ், மியூசிக் கிளாஸ் முடிஞ்ச உடனே சொல்லுங்கள் பாருங்கள் நிறையா வருது பாருங்களா. எனவே நாம் இன்றைய நவீன காலகட்டத்தை பார்க்கின்ற பொழுது நம்முடைய குழந்தைகள் உண்மையிலேயே ஒரு குழந்தை செல்வத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நற்பண்புகளோடு சேர்ந்து வளர்கின்றார்களாம். அதற்கு நாம் எப்படி அவர்களை தயாரிக்கின்றோம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவே நாம் அறிவு பணம் செல்வம் என்கின்ற ஒரே நோக்கிலே நம்முடைய குழந்தைகளை நாம் வளர்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த காலகட்டத்தில். அது உங்களை சொல்லியும் தப்பு சொல்லியும் ஒன்றும் கிடையாது. ஏனென்றால் நாம் அப்படிப்பட்ட ஒரு கட்டாய சூழ்நிலைக்குள் ஆக்கப்பட்டிருக்கின்றோம்.
அந்த இண்டஸ்ட்ரியல் அதிபர்ஸ், அதாவது அமெரிக்காவில் இருக்கிற இண்டஸ்ட்ரியல் அதிபர்ஸ் எல்லாம் ஒபாமா பிறந்து ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா ஒபாமாவோட போயிட்டு ஒரு மாதிரி ஒரு புகார் செஞ்சாங்களாம். என்னன்னாக்க மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய தலைவர் பில்கேட்ஸ் 100 வேலைகளை 100 ஆட்களை வேலைக்கு எடுக்கிறார் என்றால் அதிலே 60 பேர் இந்தியர்களாக இருக்கின்றார்கள். அந்த 60 30 பேர் தமிழர்களாகவும் அந்த 30 10 பேர் பெண்களாகவும் இருக்கின்றார்கள். எனவே அமெரிக்கர்களுக்கு இவர் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்கின்ற ஒரு புகாரை அங்கே எடுத்து வைத்தார்களாம். உடனே ஒபாமா பில்கேட்ஸை அழைச்சி, என்னப்பா உன் மேலே இப்படிப்பட்ட புகார்லாம் இருக்குது, நீ என்ன சொல்கிற அப்படின்ன உடனே அவர் சொல்கிறாராம், ஒபாமா அவர்களே, நான் அமெரிக்கர்களை 100 அமெரிக்கர்களை வேலைக்கு வைத்தேன் என்றால் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியை இந்தியாவுக்கு இடம்பெயர செய்ய வேண்டியதான், இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்ண வேண்டியதான் என்கின்ற ஒரு பதிலை கொடுத்தாராம். ஒபாமா சென்று விட்டார். அமெரிக்கர்கள் அதிகமாக படிக்கின்ற ஒரு பல்கலைக்கழகத்திலே ஒபாமா அவர்கள் அந்த மாணவர்களை பார்த்து அந்த கேள்வியை கேட்டாராம், ஏன் உங்களுடைய வளர்ச்சி இப்படி இருக்கின்றது? அவர் இப்படி கேட்கின்றார், 100 பேரிலே 60 பேர் இந்தியர்களாக இருக்கின்றார், உங்களுடைய வளர்ச்சி எங்கே இருக்கின்றது? நாம் எப்படிப்பட்ட ஒரு கல்வி முறையை கொடுக்கின்றோம் என்கின்ற ஒரு கேள்வியை இருக்கின்ற அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் வைக்கின்ற பொழுது எல்லோருமே அமைதியாக இருந்தார்களாம். அப்பொழுது இந்திய வம்சாவளியான ஒரு டீச்சர் சென்று, ஒபாமா அவர்களை நீங்கள் பர்மிஷன் கொடுத்து அதற்குரிய பதிலை நான் சொல்கிறேன் என்று சொல்கின்றார். இங்கே நீங்கள் அறிவை மட்டும் புகட்டுகிறீர்கள், ஆனால் இந்தியாவிலே அறிவோடு சேர்ந்து ஒழுக்கத்தையும் எங்களுடைய ஆசிரியர்கள் பெற்றோர்கள் போட்டுகிறார்கள் என்கின்ற பதிலை கொடுத்தவுடனே அரங்கமே கைத்தட்டலோடு நிறைவடைந்துதான். இதை சில அன்பார்ந்தவர்களே, நம்முடைய குழந்தைகள் வெறும் அறிவோடு மட்டும் இல்லாமல் அறிவோடு சேர்ந்து ஒழுக்கத்தையும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். எனவே அதிகமாக குழந்தைகளை திட்டாதீர்கள், ஏனென்றால் திட்டும் பொழுது குழந்தைகள் வெறுப்படைவார்கள், வெறுப்படைந்து தன்னம்பிக்கை இழப்பார்கள், நம்பிக்கை இழப்பார்கள், வாழ்க்கையில் இருக்கின்ற எதிர்நோக்கை இழப்பார்கள். அதைத்தான் நாம் பார்க்கின்றோம் பழமொழிகள் ஆகமும் 22:6 நாம் பார்க்கின்றோம், நல்வழியில் நடக்கும் பிள்ளைகள் அவர்களை நல்வழியிலே நாம் பழக்க முற்படுகின்ற பொழுது அவர்கள் முதுமையிலே இருக்கின்ற வரை அந்த நற்செயலை மறக்க மாட்டார்கள். எனவே அவர்களை நல்வழியில் நாம் பயக்க வேண்டும். எனவே பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எவ்வாறு விளைநிலங்களாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஒரு கேள்விக்குறியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புக்கும் செல்லத்துக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ், என்ன ஒரு வேற்றுமை இருக்கிறது? இது எல்லாமே அடிக்கடி சொல்கிற வார்த்தை, என் செல்லமே என்று நாம் ஒவ்வொரு குழந்தையும் பார்த்து கொஞ்சிறோம். அன்பு என்றால் அரவணைக்கும், அன்பு என்றால் சுடும், அன்பு என்றால் குளிர்காயும். அன்பு என்று சொல்கின்ற பொழுது, தவறு செய்கின்ற பொழுது அங்கே சுட்டி காட்டும் தண்டனையை கொடுக்கும். அதைத்தான் சீராக ஆகமும் 30:1 நாம் பார்க்கின்றோம், தம் மகனிடம் அன்பு கொண்டிருக்கும் தந்தை அவனை இடைவிடாது தண்டிப்பார், இறுதி நாட்களில் அந்த மகன் மகிழ்ச்சியோடு இருப்பான். எனவே அன்பார்ந்தவர்களே, அன்பு என்பது எதை செய்தாலும் தட்டி கொடுத்து வளர்க்கின்ற ஒரு பண்பை அன்பு கொண்டிருக்கவில்லை. தவறு செய்தால் அங்கே சுட்டி காட்டும், நல்ல செய்தால் அவனை தோளோடு தோல் சேர்ந்து அனைத்து எடுத்து செல்லும். அது அன்புக்கு செல்லம் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, பயம், கோழைத்தனம், வஞ்சகம், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கின்ற ஒரு பண்பை அந்த செல்லம் கொடுக்கும். கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்களே எப்படி என்று யோசித்துக் கொள்ளுங்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, அன்புக்கும் செல்லத்துக்கும் இடையே வேறுபாட்டை நாம் கண்டுவிட்டு அன்போடு சேர்ந்த பிள்ளைகளை கண்டித்து வளர்க்க வேண்டும். அது பெற்றோர்களுடைய கடமை. மிக குறிப்பாக பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இவர்கள் கண்டித்து எந்த ஒரு குழந்தையும் வீணா போனதாக வரலாறே கிடையாது. அதே போன்று கணவன் மனைவி பிரச்சனையை பெற்றோர்கள் மத்தியிலே நீங்கள் கொண்டு வர வேண்டாம். அதாவது ஒரு குழந்தைக்கு அப்பாவாக அம்மாவாக இருந்து கொண்டு நீங்கள் வீட்டுக்குள்ளாரே போடுகின்ற சண்டையை நீங்கள் குழந்தைகளிடத்திலே அவர்கள் முன்பாக போட வேண்டாம். மிக முக்கியமாக பெற்றோர்கள் குழந்தைகள் முன்னாடி கெட்ட வார்த்தை பேசுவது, அவர்களை திட்டுவது, அடிக்குவது,
ஒழிச்சிப்போம் அப்படி என்கின்ற ஒரு சில வார்த்தைகளை சொல்கின்ற பொழுது அவர்களுடைய மனதிலே அவை அழியாத ஒரு வடுவாக இருந்து அவர்களை கொடுமை பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நீங்கள் உங்களுடைய குழந்தைக்கு முன்பாக பேசக்கூடாது. எந்த ஒரு செயலை செய்தாலும் அலட்சியம் காட்டாமல் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எந்த ஒரு குழந்தையும் நீங்கள் ஒப்பிடக்கூடாது. களவு, காதல், கொலை இவற்றை உங்களுடைய குழந்தைக்கு முன்பாக பேசாதீர்கள். குழந்தையின் முன்பு சண்டை போடாதீர்கள். அன்பார்ந்தவர்களே, பெற்றோர்கள் எப்படி குழந்தைகளுக்கு விளைநிலங்களாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு மூன்று ஒரு சிறிய தலைப்பின் மூலமாக நான் உங்களுக்கு விளக்க ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக திருத்தந்தை பிரான்சிஸ் கூட மிக அருமையாக சொல்வார், எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை, அதாவது பின்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழுங்கள். செட் த குட் ரோல் மாடல் டு எ சில்ட்ரன் என்று சொல்வார்கள். ஒன்று கொரிந்தியர் 11:1 நான் பார்க்கின்றோம், நான் கிறிஸ்துவை போன்று நடப்பது போன்று என்னை போல் நடங்கள். புனித பவுலடிகளார் கொரிந்த நக்களை பார்த்து நான் கிறிஸ்துவை போன்று நடக்கின்றேன், ஏனென்றால் கிறிஸ்து எனக்கு எடுத்துக்காட்டான ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்தார், நானும் அவரை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நீங்களும் கிறிஸ்துவை போன்று என்னை போன்று வாழ்க்கையை நடத்துங்கள் என்கின்ற ஒரு தத்துவத்தை கூறுகின்றார். இங்கிருக்கின்ற பெற்றோர்கள், தாய்மார்கள் மற்றும் தந்தைமார்கள் இருக்கின்றார்கள், உங்களுடைய குழந்தையை பார்த்து, உங்களுடைய மாணவ மாணவிகளை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து நீங்கள் என்னை போல் நடங்கள் என்று சொல்ல முடியுமா? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. குழந்தைகளை சின்ன வயசுலேருந்து நம்ம வளர்க்கின்ற பொழுது குழந்தை எடுத்த உடனே ஒரு ஹீரோவாக யாரை பார்க்கும் என்றால் தன்னுடைய தந்தையை பார்க்கும். தந்தை ஒரு ஹீரோவாக ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை இருக்கின்றீர்களா என்பது இன்றைய காலகட்டத்திலே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவே பெற்றோரும் பிள்ளைகளை பார்த்து என்னை போன்று நடங்கள் என்பதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அதைத்தான் டைட்டஸ் 2:1-10 இருக்கின்ற வசனத்தை நாம் பார்க்கின்றோம். இதை நான் ஒரு சிறிய நிகழ்வின் மூலமாக உங்களுக்கு எடுத்துச் சொல்ல ஆசைப்படுகின்றேன். அதாவது சிறுவன் தாமஸ் ஆல்வா எடிசன் சிறுவயதில் இருக்கின்ற பொழுது அவருடைய ஆசிரியர்கள் அவனை ஒரு மூளைக்கோளாறு உள்ள பையன், பைத்தியக்காரன், முட்டால், எதுவுமே ஒன்றுத்துக்குமே லாக்கி இல்லாத ஒரு பையன் என்று அவனை அடிக்கடி எல்லாரும் முன்பாக திட்டுவார்கள். இவனுக்கு என்னால் படிப்பை சொல்லிக் கொடுக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட ஆசிரியர்கள் தன்னுடைய அவருடைய தாயை அழைத்து இந்த மாதிரி சொல்லி நீங்களே இந்த சிறுவனுக்கு படிப்பு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போக சொல்லிடுறாங்க. அழைச்சிட்டு போன சொல்லினோடனே அவர்கள் இன்று எடிசன் அவர்கள் உலகத்திலே இருக்கின்ற அனைத்து விஞ்ஞானிகளாலும் மக்களாலும் பாராட்டப்படுகின்ற மிகப்பெரிய விஞ்ஞானியாக, ஒரு முட்டாளாக இருந்த, ஒரு பைத்தியக்காரனாக இருந்த, ஒரு மூளைக்கோளாறாக இருந்த ஒரு சிறுவனை ஒரு விஞ்ஞானியாக உலகமே புகழக்கூடிய அளவுக்கு அவனை கொண்டு சேர்த்தது அந்த தாயினுடைய அன்பு, தாயினுடைய அரவணைப்போடு கண்டிப்போடு சேர்ந்த ஒரு அன்பின் பாசம்தான் அவரை ஒரு விஞ்ஞானியாக ஆக்கியது. அதுதான் நாம் இன்று எலக்ட்ரிசிட்டி பல்பு முன்பாடி நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அன்பார்ந்த உள்ளே, குழந்தைகள் என்பவர்கள் மிக மிக முக்கியமானவர்கள், செல்வந்தர்கள் செல்வங்கள் அவர்கள். எனவே அவர்களை பாதுகாப்பது வளர்ப்பது நம்முடைய ஒவ்வொருடைய கடமை. திருப்பாடல் 127:3 பார்க்கின்றோம், பிள்ளைகள் ஆண்டவர்கள் அருளும் செல்வம். எனவே அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கின்ற பரிசு, அந்த பரிசை மிக உயர்ந்த ஒரு பரிசாக கடவுளுக்கு கொடுக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை. இரண்டாவதாக நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். முதலிலே கணவன் மனைவி பெற்றோர்கள் உங்களிடையே ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதைத்தான் மத்தேயு 12:25 வாசிக்கின்றோம், தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போய்விடும், தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த நகரமும் நிலைத்து நிற்காது. எனவே உங்களுக்குள்ளாரே ஒற்றுமையாக இருக்கின்ற பொழுது உங்களுடைய ஒற்றுமையின் பலத்தை, ஒற்றுமையின் சின்னத்தை உங்களுடைய குழந்தைகள் நேரடியாக பார்ப்பார்கள். பார்க்கின்ற பொழுது அவர்கள் அந்த ஒற்றுமையின் இரகசியத்தையும் ஒற்றுமையினுடைய ஒரு வலிமையும் புரிந்து கொண்டு அவர்கள் எங்கே சென்றாலும் ஒற்றுமையாக இருப்பார்கள்,
துன்பம் வருகின்ற பொழுது அந்த துன்பத்திலே எவ்வாறு மற்றவர்களோடு இணைந்து தோள் கொடுத்து நாம் அந்த துன்பத்திலிருந்து வெளியே வர முடியும் என்கின்ற ஒரு ரகசியத்தை அந்த குழந்தைகள் உங்களிடமிருந்து கற்றுக்கொள்வார்கள். எவ்வளவுதான் குடும்பத்திலே பிரச்சனைகள் இருந்தாலும் அதை குழந்தைகளுக்கு முன்பு காட்டாதீர்கள். ஆனால் எப்படிப்பட்ட துன்பத்தை குழந்தைகளுக்கு நாம் எடுத்து விவரிக்க வேண்டும், ஆனால் சண்டை போடக்கூடாது, ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை மிக தெள்ள தெளிவாக மத்தேயு நற்செய்தியாளர் நமக்கு கூறுகின்றார். மூன்றாவதாக பிள்ளைகளுடன் நல்ல உறவை மேம்படுத்தி கொள்ள வேண்டும், அதாவது பில்ட் ஏ குட் ரிலேஷன்ஷிப் வித் யோர் சில்ட்ரன் அஸ் பேரண்ட்ஸ். நீங்கள் உங்களுடைய குழந்தைகளோடு நல்ல உறவை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு தோழனாக, ஒரு தோழியாக நாம் அவர்களை சற்று பிள்ளைகளாக என்று நினைத்து அவர்களை ஒதுக்கி விடாமல் ஒரு தோழனோடு தோள் கொடுத்து அவர்களோடு இருந்து எல்லாவித இன்பம், துன்பம், பகிர்வு, அன்பு, பாசம், நீதி, நேர்மை, உண்மை எல்லா விதமான ஒரு பண்போடு சேர்ந்து ஒரு தோளோடு தோள் கிடைக்கின்ற ஒரு தோழனாக, தோழியாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்த்து எடுக்க வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே பெற்றோர்களுடைய பிள்ளைகளுடைய உறவு எதை நோக்கி இருக்கிறது என்றால், அதிகமாக சொல்லிட்டே போகலாம், செல்ஃபோன், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அதிகமாக உணவுக்கும் உறவுக்கும் அவர்கள் எப்பொழுதுமே முக்கியத்துவம் கொடுக்காமல் மற்ற அனைத்து பொருட்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. எனவே நாம் இப்படிப்பட்ட குடும்ப உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அடுத்தபடியாக இன்டென்ஷனலி ட்ரெயின் யோர் சில்ட்ரன், அதாவது நல்ல எண்ணத்தோடும் மன உறுதியோடும் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் வளர்க்க வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. இதை ஒரு நிகழ்வின் மூலமாக நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கின்றேன். அதாவது நல்ல எண்ணத்தோடும் மன உறுதியோடும் உங்களுடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டும். நெப்போலியன் அவர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உலகையே தன்னுடைய அரசாட்சியின் கீழ் கொண்டு வர என்கின்ற ஒரு மனப்பக்குவத்தோடு, மன உறுதியோடு அவர் சென்று கொண்டிருந்தார். ஒரு நாளைக்கு அவர் 24 மணி நேரத்திலே 1 மணி நேரம்தான் தூங்குவார். அவர்களுக்கு கூட இருந்த சக தோழர்கள் மற்றும் பல சிப்பாய்ந்திகள் எல்லாம் எப்படி இவர் தூங்குகின்றது, 23 தூங்காது, 1 மணி நேரம்தான் தூங்குகின்றார், ஆனால் மற்ற நேரங்கள் எல்லாம் உழைக்கின்றாரே, இவரால் மட்டும் எப்படி மன உறுதியாக இருக்க முடிகிறது என்கின்ற இவர் ஏதாவது ஒரு சோதனை வைப்போம் என்று அவர்கள் தங்களுக்குள்ளாரே திட்டமிட்டு ஒரு பார்ட்டிக்கு, அதாவது ஒரு சிறப்பு விருந்துக்கு அவர்களை அந்த நெப்போலியன் அவர்களை அழைக்கின்றார்கள். நெப்போலியன் அவர்களை அழைத்து அந்த கிளாஸிலே இருக்கின்ற அந்த ஒயினானது சியர்ஸ் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த நேரத்தில் ஒரு பாம்பை வந்து நம்ம வெடிக்க வைப்போம். வெடிக்க வைக்கின்ற பொழுது அப்பொழுது யாருடைய கையிலிருந்து அந்த கிளாஸோ அல்லது ஒயினோ கீழே விழுந்து சென்றால் அவங்கள் மன உறுதியை இழந்து விடுவார்கள். அந்த டைமில் நம்ம வந்து பாம்பை போடுவோம் என்று அந்த 4 பேரும் நெப்போலியனை அழைத்து அவர்கள் சேஸ் என்று சொல்கின்ற அந்த நேரத்தில் திட்டமிட்டவர்கள் இந்த பாம்பு வெடிக்கின்ற பொழுது திட்டமிட்டவர்களுடைய கைகளிலிருந்து கிளாஸ் விழுந்து அங்கே உடைந்து விட்டது. ஆனால் நெப்போலியன் கையில் இருந்த கிளாஸ் மட்டும் அப்படியே எந்த ஒரு அசைவும் இல்லாமல் இருந்தது. இதற்கு காரணம் என்னவென்று நெப்போலியன் அவர்கள் சொல்கின்ற பொழுது, இது என்னுடைய தாய் கொடுத்த மன உறுதி, இது என்னுடைய தந்தை கொடுத்த நல்ல எண்ணம் என்பதை அவர் எடுத்துக்காட்டாக சொல்லுவார். எனவே அன்பார்ந்தோர்களே, உங்களுடைய குழந்தை மிக அதிக மிக அழகாக முன்னிலை வாசிக்கப்பட்டது போல உங்களுடைய குழந்தை நல்ல குழந்தையாக வரலாற்றிலே பொறிக்கப்பட வேண்டிய குழந்தைகளாக இருக்க வேண்டும் என்றால் பெற்றோர்களாகிய உங்கள் கைகளிலே இருக்கின்றது. இதை இந்த விலங்குகள்டேந்து எப்படி கற்றுக்கலாம் அப்படின்ன உடனே, ஒரு பூனை இருந்ததுன்னா வச்சிங்களாம், பூனை வந்து ஒரு 4 குட்டி போடுது. 4 குட்டி போட்ட உடனே அந்த பூனை, தாய் பூனை வேட்டைக்கு போகுது. வேட்டைக்கு போன உடனே வேட்டைக்கு போயிட்டு முதல் 4 அந்த குழந்தைங்களுக்கு தேவையான சாப்பாடை வந்து அடித்து கொன்று ஒரு எலியை கொண்டு வந்து போடும். 2வது 4 வேட்டைக்கு போகும், பாதி உயிரோடு கொண்டு வந்து போடும். 3வது 4 குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு போகும். 4வது 4 வேட்டைக்கு அழைச்சிட்டு போன அந்த பூனைகளை அங்கே விட்டு வந்துவிடும். எனவே நம்முடைய வளர்ப்பும் உங்களுடைய வளர்ப்பும் குழந்தைகளிடத்திலே இப்படித்தான் இருக்க வேண்டும். அன்போடு சேர்ந்த பாசத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். இந்த கடைசி சிந்தனையோடு நான் என்னுடைய சிந்தனையை முடித்துக் கொள்கிறேன். ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் தன்னுடைய ஆசிரியருக்கு மகனை பற்றி ஒரு சிறிய கடிதம் எழுதுகின்றார். தன்னுடைய மகனை எப்படி வளர்க்க வேண்டும் என்று, மனிதர் எல்லாருமே உண்மையானவர்கள் அல்ல என்பது என் மகனுக்கு புரிய வையுங்கள்.
போக்கிரிக்கு ஒரு தலைவனும் கெட்ட அரசியல்வாதிக்கு ஒரு அரசி சர்வாதிகாரியும் இருக்கிறார்கள் என்பதை என்னுடைய மகனுக்கு கற்பியுங்கள். கண்டெடுத்த 5 ரூபாயை விட ஈட்டின 1 ரூபாய் மேலானது என்பதை உணர்த்துங்கள். பார்த்தெழுதி தேர்ச்சி பெறினும் தோற்று போவது கண்ணியமானது என்று என்னுடைய பிள்ளைக்கு அறிவு புகட்டுங்கள். எல்லாருக்கும் செவிசாய்க்கவும், கேட்டவற்றை உண்மை என உலையிட்டு சோதித்த பிறகு ஏற்றுக்கொள்ளவும் அவனுக்கு கற்பியுங்கள். இக்கட்டான சூழலில் சிரிக்க கற்றுக் கொடுங்கள், அழுவதற்கு வெட்கப்பட தேவையில்லை என்று கற்பியுங்கள். அவனை கனிவோடு நடத்துங்கள், அதற்காக அவனை கட்டி அணைக்க தேவையில்லை. படைத்தவரிடமும் தன்னிடமும் அவன் உண்மையான எதிர்நோக்கை கொண்டிருக்கட்டும். அப்போதுதான் மனுகுலத்தின் மீது அவனுக்கு மிக பெரிய எதிர்நோக்கு இருக்கும். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் கொண்டாடுகின்ற இந்த நவநாள் திருப்பலியிலே நம்மை ஆண்டவர் நல்வழிப்படுத்தவும் ஆவியானோட துணை கிடைக்க வேண்டும் என்றும் நமது பாதுகாவலை நமக்காக பரிந்து பேச வேண்டி அனைவரும் எழுந்து நின்று நமது விண்ணப்பங்களை எடுப்போம். நீங்கள் பாட வேண்டிய இவர்கள் தங்கள் வாழ்வின் மேன்மையை உணர்ந்தவர்களாய் இவ்வுலக வாழ்வின் நன்மை தீமைகளை ஏற்று தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையை ஞானத்தோடு நல்ல முறையில் வழிநடத்த தேவையான அருள் வரங்களை பொழிய வேண்டுமென்று புனித குழந்தை தரசம்மாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குடும்பங்களில் கூடி ஜபமாலை ஜெபிப்பதும் அதனால் வரும் பயன்களை பெற்றுக் கொள்ளவும் ஒன்று கூடி உணவு உண்டு மகிழவும் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்ற நிலைமையை மாற்றி அன்பு செய்யவும் மன்னிக்கவும் ஒருவர் ஒருவரின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு மதித்து நடக்கவும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நன்மைகளை கற்றுத்தரும் நல் ஆசிரியர்களாகவும் நற்செயலை கற்றுத்தரும் விளை நிலங்களாக மாற வேண்டுமென்று புனித குழந்தை தெரசம்மாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பேறு காலத்தை ஏற்படுத்திய நான் பிள்ளை பேற்றை தடை செய்வோனோ என்று மொழிந்த இறைவா, இன்றைய நாளில் குழந்தை பேற்றுக்காக ஏக்கத்தோடு ஏங்கி தவித்து கொண்டிருக்கும் பெண்களையும் அவர்களது குடும்பங்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் முன்னோர்கள் செய்த பாவங்கள், குற்றங்கள், சாபங்கள் தடையாக இருப்பின் அவைகளை மாற்றி தந்தை ஆபிரகாமிற்கு அளித்த ஆசீர்வாதங்களைப் போல் இந்த குடும்பங்களுக்கும் தர வேண்டும் என்று புனித குழந்தை திரைசால் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீதியின் கதிரவனாம் இயேசுவே எம் இறைவா, இன்றைய 7வது திருநாள் திருப்பலியை சிறப்பித்து கொண்டிருக்கும் சந்தன மாதா, லூர்து மாதா,
சலேத் மாதா, காணிக்கை மாதா, பாத்திமா மாதா, அன்பிய குடும்பங்களாகி எங்களை ஆசிர்வதியும் உம் தூய ஆவியை எங்கள் குடும்பங்களில் அனுப்பி நாங்கள் ஜெபிக்கும் ஜெபங்கள் உம்மிடம் வந்து சேரவும் எங்களது ஏக்க தாக்கங்களை தீர்த்து பல எதிர்பார்ப்புகள் விண்ணப்பங்களை நிறைவேற்றி எங்கள் குடும்பங்களில் அமைதியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் பொழிந்து எல்லா தீமைகளிலிருந்தும் காத்திட வேண்டுமென்று புனித குழந்தை திரேசாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, நம்பிக்கை கூட நாங்கள் இரடுத்த விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும். பெற்றோர்கள் அனைவரும் பிள்ளைகளை வளர்த்தெடுக்கின்ற நல்ல விருணங்களாக இருக்கின்ற ஆசிற்காக என்று செலுத்துகிறோம். உட்படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், வருத்தங்கள் சோதன் மத்தியிலே நீர்தாம அவர்களோடு இருந்து வழிநடத்தி ஆசிர்வதியும் ஆண்டவர் கிறிஸ்தன் பெயரால் மன்றாடுகின்றோம்.
கிருபையாக்கும் பரமனே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய நம்ம மாணிவன் எல்லாம் வல தந்தை ஆகிறவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவாவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித தெரசாவில் விளங்கிய உம்பியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்கு உரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அவருடைய பேர் பயன்களும் உகந்தவனுமாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்குளுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தன்மையே அர்ப்பணித்த புனிதைகளில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்திருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றீர். புத்துலகில் கிடைத்து இருக்கும் அற்படைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழி நடத்துகின்றீர். ஆகவே புனிதர்வானதொரு அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் போற்று. ஆகமுடைய ஆவியை பொழிந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் தத்துவமாக எங்களுக்கு இவை மாறுமனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் சகோதரன் சகோதரியே, தர்மையான வேளையில் ஆண்டவர் இயேசு இந்த அப்பரச வடிவிலே தன்னை முழுமையாய் அர்ப்பணித்து வந்திருக்கிறார். அப்பத்தின் குணங்களுக்குள்ளும் ரசத்தின் குணங்களுக்குள்ளும் தன்னை மறைத்து நம் அனைவருக்கும் தன்னையே தியாகமாக்கி நம்மை சந்திக்க வந்தவர்களே, நம்மை ஒப்புக் கொடுப்போம். பெற்றோர்களாகி நீங்கள் அனைவரும் பிள்ளைகளுக்கு நிறைவான ஆசிரியர் வழங்குகின்றவர்களாக இருக்கின்ற வேளையிலே இன்னும் அதிகமாக குறைகளெல்லாம் ஆண்டவர் நிறைவாக்கி இந்த இயேசு ஒருவர் தான் நம் சொந்தம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளவும் இந்த சொந்தத்திலே நாம் நிறைவடைகின்ற ஆசீர்வாதத்தையும் நாம் கேட்டவர்களாக இந்த வேளையிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக இந்த வேளையில் அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம், பெற்றோர்களுக்காக ஜெபிப்போம், இளையோருக்காக ஜெபிப்போம், கணவன் மனைவிக்காக ஜெபிப்போம், வயோதிகர்களுக்காக ஜெபிப்போம். துன்பங்கள் துயரம் வருத்தங்கள் சோர்மத்திலே துன்பப்படுகின்ற அல்லல் படுகின்ற பெரியோர்களை ஒப்புக் கொடுப்போம், குருக்களை ஒப்புக் கொடுப்போம், சகோதரிகளை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் இயேசுவுக்காக பணி செய்கின்ற ஒவ்வொரு நபரையும் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நல்லவராக வல்லவராக நம் அனைவரையும் நிறைவாக வாழ வைக்கின்ற ஆசிரியர் தருவராக வந்திருக்கிற வேளையிலே சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவர் இயேசுவை நாம் போற்றுவோம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. பாடுவோமா? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. கைகளை உயர்த்தி இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே விசுவாசம் பாடுவோம். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. உம் தாழும் புகழால் நான் குணமானேன், உம் வார்த்தையினால் நான் பெலனானேன். பாடுவோம். உம் தாழும் புகழால் நான் குணமானேன், உம் வார்த்தையினால் நான் பெலனானே நான் பெலனானே நான் பெலனானே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. கைகளை உயர்த்தி இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 இயேசுவே. ஆண்டவர் இயேசு இந்த வேளையிலே கூடி ஜபிக்க நம் ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறார். நம்பிக்கையோடு வந்திருக்க ஒருவரையும் தேற்றுகிறார். மகனே மகளே நீ கலங்காதே, நான் உன்னோடு இருக்கேன் என்று சொல்லி நம்மை தேற்றுகிறார். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்கவே மாட்டேன் என்று சொல்லி நம்மை தேற்றி கொண்டிருக்கிறார். அங்கலா இப்போது வந்திருக்க நம்மை தேடுகிறார். ஆண்டவர் கண்ணோக்குகிறார். மகனே நீ என்னோடு இருக்கிறாய், மகளே நீ எனக்கு உரியவள் என்று சொல்லி நம்மை தேற்றுகிறார். அந்த சகோதரர் வாஞ்சியோடு இருக்கின்ற இயேசுவை
நாம் போற்றுவோம் துதிப்போம். உம் கிருபையினால் நான் பிழைத்து கொண்டேன், உன் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உன் கிருபையினால் நான் பிழைத்து கொண்டேன், உன் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. உம்மாவியினால் நான் நிரம்பி விட்டேன், உம் ஊழியத்தால் நான் உயிர் வாழ்வேன். உன்னாவியினால் நான் நிரம்பி விட்டேன், உம் ஊழியத்தால் நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. அருமையான வேளையிலே இந்த இயேசுவை நாம் உற்று நோக்குவோம். தெய்வீக மருத்துவராக நம்மை தேடி வந்திருக்கிறார். மகனே மகளே என்று சொல்லி நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்றவர், நம்மை தேடி தனக்குரிய பிள்ளைகளாக கொண்டவர் இதோ உன்னை பார்க்கிறார். நீயும் உற்றுப்பார், ஆண்டவர் இயேசு உற்றுப்பார். இந்த இயேசு உனக்கு குணமளிக்கிறார், உனக்கு தேவையானவற்றை நீ கேட்பதற்கு முன்னதாக கொடுத்து மகிழ்கிறார். நீ அங்கலாய்க்கின்ற பொழுது மகனே மகளே கலங்காதே திகையாதே, நான் உன்னோடு இருக்கேன் சொல்லி நம்மை தேற்றுகிறார். இந்த இயேசுவை நாம் உற்று நோக்குவோம். இயேசு நம்மை உற்று நோக்கின்ற பொழுது நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து அவர் நாம் மகிழ்வதை கழுகுவதை அவர் கண்ணோக்குகிறார், மகிழ்ச்சி அடைகிறார். அதே வேளையிலே நீயும் ஆண்டவர் இயேசு உற்று நோக்குவதற்கு தகுதியாக இருக்கிறாயா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே நான் பாவி, என்னை ஏற்றுக்கொள்ளும். உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறேன், என் சகோதரனுக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறேன், கணவன் மனைவிக்கிடையே பாவம் செய்திருக்கிறேன், பிள்ளைக்கிடையே பாவம் செய்திருக்கிறேன். ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி இதுகளில் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவனை தேற்றுகிறார், உம்மை குணப்படுத்துகிறார், உம்மை கண்ணோக்குகிறார், உமக்கு என்ன தேவை என்பதை அறிந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்பு வேண்டுமா, அமைதி வேண்டுமா, சந்தோஷம் வேண்டுமா, சகல பாக்கியங்கள் வேண்டுமா, ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ உற்று நோக்கி அவரை கேள், பக்தியோடு கேள், விசுவாசத்தோடு கேள், நம்பிக்கையோடு அவரை நம்பி வருகின்ற பொழுது அவர் நிறைவாக நம்மை அனுப்புவார். சந்தோஷத்தோடு கேட்போம், ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி, இயேசு வாழ்க. ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தை மீட்பளிக்கும் கிணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமணி நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரின் ஏற்றுக்கொண்டீர் என நமக்கு அனுசரித்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துவில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பும், புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலியான குழந்தை திருசம்மாள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றி வரவருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருமுழா எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர்வுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேர்மத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்க திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மூத்திராவை நம்பிக்கை கண்ணோக்கி மூத்திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போகும், இறை
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடல் திருரத்தன் மனைவரையும் காத்து நம் அனைவருக்கும் நிலை வாழ்வளிப்பதாக. வருவாய் இறையே வருவாய், தருவே இதயம் முழுதா, நிறைவாய் என்னில் நிறைவாய், உறைவாய் உள்ளம் உறைவாய், ஒரு வந்தையாய் ஒரு சிந்தையாய், திரு அப்பமாய் எம் தந்தை, ஒரு வந்தையாய் ஒரு சிந்தையாய், திரு அப்பமாயம் தந்தையே, நாரே தருவே எனையே உனக்கே அன்பே. வாழத்தான்
எண்ணம் என் ஏக்கம் அறிந்தொள்ளீரே, நான் செல்லும் வழியெல்லாம் தெரிந்தொள்ளீரே, என் முன்னும் உன் பின்னும் சூழ்ந்துள்ளே, உணவாகி உயிராகி காக்கின்றீரே. நாளே நாடெல்லாமே உன்னை பாடுமே, வாழ்வும் வாழ்வெல்லாமே உமதாகுமே. நாளே நாடெல்லாமே உமை பாடுமே, வாழ்வும் வாழ்வெல்லாமே உமதாகுமே. நாளே தருவேன் எதையே உமையே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டரும் கிறிஸ்துவின் திருரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும் போற்றுகிறோம். பெற்றோர் பிள்ளைகளுக்கு நற்செயலை விதைக்கும் விளை நிலங்களாகட்டும் என்ற சிந்தனையில் குடும்பங்களை ஆசீர்வதித்தவரே, உம்மை வணங்குகிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு நற்செயல்களை எடுத்து கூறி நல்லதொரு விளை நிலங்களாக வாழ்வதற்கு எங்கள் உள்ளங்களை மாற்றியதற்கு உமக்கு நன்றி. இத்திருவிழாவின் ஏழாம் நாள் திருப்பலியை நிறைவேற்றி நல்லதூர் மறையறை ஆற்றிய அருட்பணியாளர்களுக்கு நன்றி. மேலும் இத்திருப்பலியை சிறப்பித்த சந்தன மாதா, லூர்து மாதா, சலேத் மாதா, காணிக்கை மாதா மற்றும் பாத்திமா மாதா அன்பியங்களாகிய எங்கள் குடும்பங்களுக்கு நீர் செய்த எண்ணற்ற நன்மைகளுக்கு நன்றி இறைவா, நன்றி. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நவநாள் திருப்பலியை சிறப்பிக்க இன்றைய நாளிலே பெருவள்ளூர் பங்கு தந்தை மற்றும் தொன்போஸ்கோ மேல்நிலை பள்ளியினுடைய தாளாளர் தந்தை அருட்பணி பீட்டர் ஜெரால்ட் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். நேற்று தினம்தான் அவர் ஐரோப்பா பயணத்தை முடித்து நேற்று மாலையில்தான் அவர் சென்னைக்கு வந்தார். ஆகவே இத்தனை பணிகள் இருந்தாலும்
ஓய்வு எதுவும் எடுக்காமல் நமக்காக திருப்பலியை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடும் நமக்காக ஜெபிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடும் இன்றைய நாளிலே நமக்கு நல்லதொரு திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக ஜெபித்திருக்கின்றார். அன்புமிக்கவருடைய அருட்தந்தை உங்களுக்கு புதியவர் அல்ல. ஏற்கனவே அவர் நம்முடைய மறை வட்டத்திலே வண்ணாரப்பேட்டையிலே பங்கு தந்தையாக 7 ஆண்டுகள் பணி செய்தவர். அதோடு நம்முடைய மறை வட்டத்தினுடைய முதன்மை குருவாகவும் இருந்தவர். வண்ணாரப்பேட்டையிலே புதிய ஆலயத்தை கல்லறைகள் நடுவிலே அவர் கட்டி முடித்தவர். ஆக பற்பல பணிகளை இந்த மறை வட்டத்திலே செய்து முடித்து இப்பொழுது பெரம்பூர் அருகே இருக்கின்ற பெரவல்லூர் ஆலயத்திலே அவர் பங்கு தந்தையாக பணி செய்து கொண்டிருக்கின்றார். அந்த ஆலயத்தையும் முழுவதுமாக புதுப்பித்தார். ஆலய பீடத்தை முழுவதுமாக புதுப்பித்தார். பிறகு பள்ளிக்கு அருகே பெரியதொரு ஸ்டேஜை அவர் பிரம்மாண்டமாக அந்த இடத்திலே நிறுவியிருக்கின்றார். ஆகவே அந்த பங்கை புது பொலிவோடு வைத்திருக்கின்றார். ஆகவே 5வது ஆண்டாக அந்த பங்கிலே சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறார். ஏறக்குறைய அந்த பள்ளியிலே 3000க்கும் மேலாக மாணவ மாணவியர்களும் 150 ஆசிரியர்களும் பணி செய்கிறார்கள். ஆகவே இத்தனை பொறுப்புகளை ஏற்று சிறப்பாக அருட்தந்தை அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அருட்தந்தை அவர்கள் என்னுடைய அம்மாவினுடைய சொந்த தம்பி, எனக்கு தாய் மாமனாகவும் இருக்கின்றார். ஆகவே நான் இன்று குருவாக இருக்கின்றேன் என்றால் அதற்கு அவரும் ஒரு மிக மிக முக்கியமான காரணம். காரணம், நான் செமினரி செல்ல வேண்டும் என்று என்னுடைய கல்லூரியை படித்து முடித்து வேலை செய்து கொண்டிருந்த பொழுது அப்பொழுது இருந்த பேராயர் அருள்தாஸ் ஜேம்ஸ் அவரிடம் அருட்தந்தை என்னை அழைத்து சென்றார். அப்பொழுது அந்த பேராயர் அவர்கள் என்னை பார்த்து, இதோ உன்னுடைய மாமாவிற்காக நான் இதை செய்கிறேன் என்று சொல்லி உடனடியாக டிசம்பர் மாதத்திலே, எந்த ஒரு செமினரிலையும் டிசம்பர் மாதத்தில் யாரும் எடுக்க மாட்டாங்க, ஆனால் நான் சென்ற பொழுது டிசம்பர் மாதத்திலே அவர் எனக்கு அந்த செமினரியிலே இடம் கொடுத்து அந்த செமினரியிலே சேர்த்து கொண்டவர். ஆகவே தந்தை அவர்களுடைய எளிய வாழ்வு, அவர் செய்கின்ற அன்பு பணி இவற்றையெல்லாம் பார்த்த பிறகுதான் எனக்கும் ஒரு குருவானவராக உயர வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை அருட்தந்தை அவர்கள் எனக்கு கொடுத்தார். ஆகவே இன்றைய நாளிலே சிறப்பாக தந்தை அவர்களை நாம் பாராட்டுவோம். தந்தை அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆகவே அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காக நாம் ஜெபித்து இந்த நேரத்திலே தந்தை அவர்களை பாராட்ட பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கரம் தட்டி தந்தை அவர்களை இந்த நேரத்திலே வாழ்த்துவோம். அடுத்தபடியாக இன்றைய நாளிலே அருட்தந்தை பெர்னார்ட் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். பெர்னார்ட் ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்தவர். அருட்சகோதரராக 6-7 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய பங்கிற்கு சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலே பணி செய்ய வந்தவர். தந்தை அவர்கள் உதவி பங்கு தந்தையாக பெரவல்லூரிலே பணி செய்து கொண்டிருக்கின்றார். குனேலியன் சபையினுடைய குருவாக இருக்கின்றார். ஆக மிகவும் எளிய ஒரு அருட்தந்தை, சிரிப்போடு என்றும் அனைவரிடமும் பழகுகின்ற ஒரு அருட்தந்தையாகவே இன்றைய நாளிலே நல்லதொரு மறையுறையை ஆற்றி பெற்றோருடைய கடமையை உணர்த்தி எவ்வாறாக பிள்ளைகளோடு ஒன்றித்து பெற்றோர் இருக்க வேண்டும், பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு மிக முக்கியமானவர்கள் பெற்றோர்கள் என்பதை நமக்கு தெளிவாக இறை வார்த்தையின் வழியாக நமக்கு பலவற்றையும் அவர் இந்த மறையுறையிலே எடுத்து சொல்லியிருக்கின்றார். ஆகவே இந்த நேரத்திலே தந்தை அவர்களையும் பாராட்டி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க அன்போடு அழைக்கின்றோம்.
அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே சிறப்பாக திருவடி பாட்டு நிகழ்வுகளை முன்னின்று சிறப்பித்த அன்பியத்தான் சந்தன மாதா அன்பியம், லூர்து மாதா அன்பியம், சலேத் மாதா அன்பியம், காணிக்கை மாதா அன்பியம் மற்றும் ஃபாத்திமா மாதா அன்பியம். ஆகவே இந்த அன்பியங்களை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுக்கவும் அவர்களுக்கு நன்றி செலுத்தவும் கரம் தட்டி இந்த நேரத்திலே அவரை நாங்கள் உற்சாகப்படுத்துவோம். ஆண்டவர் நிறைவாக இந்த அன்பியங்களை ஆசீர்வதிக்க நாம் ஜெபிப்போம். அன்புமிக்கருளே, நாளைய தினம் முதல் வெள்ளிக்கிழமை, நாளை சரியாக மாலை 6:15 மணிக்கு நாளை ஜெபமாலை கிடையாது. காரணம், நாளை ஆராதனை இருப்பதனாலே 6:15 மணிக்கு நேரடியாக தேர்பவனி நடைபெறும். தேர்பவனி முடிந்த உடனே திருப்பலி ஆரம்பமாகும். ஆக தயவுசெய்து நாளை நேரத்தோடு வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 6:15 மணிக்கு தேர்பவனி, 6:30 மணிக்கு திருப்பலி ஆரம்பமாகும். திருப்பலி முடிந்த உடனே சிறப்பு நற்கருணை ஆராதனை நோயாளர்கள் மந்தரிப்பு நாளை நடைபெறும். ஆகவே நாளைய தினம் நாம் சிந்திக்கின்ற தலைப்பு, நற்கருணை ஆண்டவர் வழியாக நோய்களிலிருந்து குணம் பெறுவோம். ஆகவே நாளைய தினம் சிறப்பாக நோயாளர்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு நாள். ஆகவே எந்த நோயாக இருந்தாலும் ஆண்டவரிடம், நற்கருணை ஆண்டவரிடம் நாம் ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக நற்கருணை ஆண்டவர் நமக்கு எல்லா விதமான நோய்களிலிருந்து நம்மை குணப்படுத்தக்கூடியவர் என்பதை நம்முடைய உள்ளத்திலே தாங்கி நாளைய தினம் அனைவரும் சிறப்பாக திருப்பலியிலும் ஆராதனையிலும் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நாளைய தினம் சிறப்பிக்கின்ற அன்பியங்கள் குழந்தை இயேசு அன்பியம், ராயப்பர் அன்பியம், பிரான்சிஸ் சேவியர் அன்பியம், அன்னை தெரேசால் அன்பியம் மற்றும் ஸ்நாபக அருளப்பர் அன்பியங்கள். இந்த அன்பியங்கள் அனைவரும் நாளை காலை 9 மணிக்கு உதவி பங்கு தந்தையை நாடி சிறப்பாக திருவழிபாட்டை பெற்றுக்கொள்ளவும் கலந்துரையாடவும் உங்களை அன்போடு இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். அன்புமிக்கவர்களையும் ஒவ்வொரு நாளும் நவநாள் திருப்பலிக்கு வெளியிலே காணிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆலயத்திற்கு தேவைப்படுகின்ற காணிக்கை மற்றும் நாம் கட்ட இருக்கின்ற புனித சந்தியாகப்பர் சிற்றாலயத்திற்காக சிறப்பாக உதவி செய்ய கட்டுமான பொருட்களும் காணிக்கையாக வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே தாராள உள்ளத்தோடு உதவி செய்து நல்லதொரு சிற்றாலயத்தை நாம் அந்த இடத்திலே கட்டி முடிக்க உங்களால் ஆன உதவியை கொடுத்து இந்த ஆலயத்திற்காக உதவி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் திருவிழா வரி செலுத்தாதவர்கள் விரைவாக இந்த திருவிழா வரியை செலுத்தவும், தேர்களுக்காக உபயம் செய்ய விரும்புபவர்கள் தேர்களுக்காக நல்ல தாராள உள்ளத்தோடு உபயம் செய்யவும் உங்களை இந்த நேரத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நவநாள் திருப்பலிகள் மிக மிக முக்கியம். ஆகவே குடும்பத்தோடு வந்த சிறப்பாக இந்த நவநாள் திருப்பலியில் பங்கேற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, நம்முடைய பாதுகாவலியாக இருக்கின்ற குழந்தை தெரசம்மாளுடைய ஆசிரியம் பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்புமிக்கருடைய இந்த நேரத்திலே இன்றைய நாளிலே இந்த திருப்பலியை சிறப்பாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற ஜோக்கி மேண்டனி அவரையும் இந்த நேரத்திலே நாம் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி கூறுகிறோம். இந்த திருப்பலியானது நாளைய தினம் 9:00 மணிக்கு நம்முடைய இன்று 10:00 மணிக்கும் நாளைய 9:00 மணிக்கும் இந்த நிகழ்வு, இந்த திருப்பலியானது அவருடைய சேனலிலே ஒளிபரப்பாகும். மேலும் யூடியூபிலே சிறப்பாக அது பதிவேற்றப்படும். ஆகவே வெளியில் இருக்கின்ற உங்களுடைய சொந்தங்களுக்கு சொல்லி சிறப்பாக இந்த திருப்பலியை பார்க்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பாந்தவர்கள், இந்த மாலை வேளையில் என்னை அழைத்து இந்த திருப்பதி நிறைவேற்றுகிற வாய்ப்பை கொடுத்த உங்கள் பங்கு தந்தைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கும் நன்றிகளும். அதிலும் சிறப்பாக கடந்த 16 நாட்களிலே ஐரோப்பா தேசத்தை சந்திக்க வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். நம்ம திருத்தந்தை 2 முறை கை தொடுகின்ற அளவிலே பார்ப்பதற்கான ஆசிரியை நாங்கள் பெற்றோம். மிகவும் வாஞ்சைக்குரிய ஒரு
நேரமாக நாங்கள் அதை கண்டுகளித்தோம். அன்று லூர்து மாநகருக்கு சென்றோம். லூர்து நகரிலே அன்னை மரியாள் காட்சியளித்த இடத்தை சந்திக்கின்ற பாக்கியம், பதுவா நகரிலே அந்தோணியாருடைய அழியா நாக்கை பார்க்கின்ற பாக்கியத்தையும், பாத்திமா நகரிலே அங்கு பிரான்சிஸ் ஜெசிந்தா லூசியாவுக்கு காட்சியளித்த அந்த இடத்தையும் சந்திக்கின்ற வாய்ப்புகளை நாங்கள் பெற்றோம். உண்மையிலேயே உங்கள் பங்கு தந்தையும் அழைத்தேன் வாருங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார், ஃபாதர் இங்கே திருவிழா நடக்குது எப்படி வர முடியும் தெரிஞ்சுட்டே கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. இருந்தாலும் எனக்கு ஆசை அவரை எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி இன்னொரு முறை போகின்ற பொழுது நாம் போவோம் என்று சொன்னார். சென்ற இடத்திலெல்லாம் உங்கள் பங்கு தந்தைக்காகவும் உங்களுக்காகவும் சிறப்பாக நான் ஜெபித்தேன். ஏனென்றால் ஒரு பங்கை வழிநடத்துவது என்பது சாதாரண காரியமல்ல, மாறாக அதில் இருக்கின்ற எல்லா இன்ப துன்பங்களை ஏற்றுக்கொண்டு பங்கு தந்தையாக இருப்பது இறைவன் அவர் கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதம். அதிலும் சிறப்பாக உங்களை வழிநடத்துவதும் உங்களுக்காக ஆன்மீக பணிகளை செய்வதும் சிறப்பாக, இப்பொழுது அவர் எடுத்திருக்கின்ற இந்த சந்தேகப்பருடைய சிற்றாலத்தை அமைக்கின்ற பொறுப்பையும் மிக பாங்கோடு செய்து கொண்டிருக்கிறார். அவரது பணி சிறக்க நாங்கள் வாழ்த்துகிறோம். வினையவருக்கு உடல் உலசகத்தையும் குறிப்பாக பெற்றோருக்கு உடல் உலசகத்தையும் தரும்படியாகவும், மேலும் அவர் எடுக்கின்ற காரியங்களிலே உங்களுடைய பங்கேற்பு நிறைவாக இருக்கவும் நான் ஜெபிக்க ஆசைப்படுகின்றேன். அதே வேளையில் உங்களோடு இணைந்து பணி செய்கின்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் தோள் கொடுங்கள். கண்டிப்பாக உங்கள் பங்கு தந்தையும் அவரோடு உதவி செய்கின்ற உதவி பங்கு தந்தை சிபி அவர்களையும் நானும் அருட்தந்தை பெர்னார்ட் அவர்களையும் வாழ்த்துகிறோம். உங்கள் சார்பாக அருட்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கின்றேன், வாழ்த்துகிறேன். திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருட்தந்தை சிபி அவர்களுக்கு உதவி பங்கு தந்தை பெர்னார்ட் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கிறார்கள். எழுந்து நிற்போம். இந்த வேளையில் பார்த்து சமர்ப்பிப்போம். அன்னை மரியாள் நம் அனைவரையும் அரவணைத்து காக்கின்ற தாயாக இருக்கின்றார்கள். நம் பாதுகாவில் இருக்கின்ற குழந்தை திருச்சமலை நாம் நினைவு கொண்டு ஜெபிக்கின்ற வேளையிலே அன்னை மரியாளுடைய பங்கேற்பு நம் அனைவருக்கும் நிறைவாக கிடைத்திருக்கின்றது. அவருடைய பேரபரங்களினாலும் குறிப்பாக அவரது பரிந்துரையாலும் நாம் நிறைய ஆசிரியர் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த சிந்தனையோடு நாம் மூன்று முறை அருளிந்த மரியை சொல்லி அன்னையை நாம் வாழ்த்துவோம். அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவருடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆசி பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆசி பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆசி பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். கரங்களை உயர்த்தி நாம் அன்னை வாழ்த்துவோம். வாழ்க 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 பாடுவோம். வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித தெரசா தம்மையே உமக்கு அர்ப்பணித்து எல்லாரும் அது இரக்கத்தை பெற்றிட ஆர்வம் கொண்டிருந்தார். நாங்கள் உட்கொண்ட இத்திருமணவால் அதே அன்பின் ஆற்றல் எங்களிடம் பற்றி செய்வீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பல் நிறைவேறியது. இறைவனுக்கு இயேசுவின்
பவித்ரமான திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மரியாயின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித சூசேப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித குழந்தை திரேசம்மாளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல் வணக்கம் என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ அற்புத ரேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப் கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவீங்கள் அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க தேங்க்யூ மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம் நன்றி உங்களோட அற்புத இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் தேங்க்யூ